Panda. I got broads in Atlanta. Just to throw me in the family. Credit cards in the scammers. Getting the licks in the banner. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கேவோ. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எதுவுமே பார்க்க வேணாடா, காலையில இருந்து எதுக்குடா நீ வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொந்தளிப்பீங்க. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அது என்னடா சில பல வேலை இருப்பா, என்னடா உனக்கு வெட்டி பயில, உனக்கு என்னடா வேலை வீடியோ போடுறது, கேம் விளையாட விட்டு தின்னுட்டு தூங்குறதை விட்டா உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் கோவப்படுவீங்க. ஒண்ணுமே கிடையாது, பழைய சுக்கம் ஆகிப்போச்சுப்பா, வீட்டில் இருக்க எல்லா சட்டையும் பழசாயிப்போச்சா, சரி ஒரு சட்டையாச்சும் எடுத்துட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் ஏண்டா ஒரு சொக்கா எடுக்கிறதுக்கு 50 கிலோமீட்டரா அப்படின்னு யாரும் எல்லாரும் குத்துற கடியாக இருப்பீங்க. இல்லைப்பா அது ஒரு கடை, நல்ல கடை, அதனால ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு வரும். அதனால என்னடா அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் இருக்குது. என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் இருக்குது. ஆடா பார்த்தியா ப்ரொமோஷனோட ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த சேனலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், யாருமே சொல்லாதிட்ருக்கு, புது ட்ரிக்கு, அதுவும் ஸ்கில்லுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து. யார் உனக்கு தெரிஞ்ச வராக்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு கால் வந்துச்சு, எடுத்து பேசினா ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் பண்ணுங்க ப்ரோன்னாரு. அதை போய் பார்த்தேன், எனக்கே நிறைய இது புதுசாக இருந்துச்சு, நீங்கள் போய் பாருங்கள், போய் கற்றுக்கங்க சரியா. அதுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, பிடிச்சிட்டு கொட்டு கொட்டும் கொட்டிடுவேன். நம்ம வீடியோவை பார்த்துட்டு போவோம். அதெல்லாம் இருக்கட்டும், செவ்வாழை என்னது இது தமிழ்நெயில் 999+ நியூ பிராங்கு சோதனைகள் போட்டிருக்க அப்படின்னா, இதை சொல்ல மாட்டேன், செஞ்சே காட்டுறேன், உங்களுக்கு வேணா பாருங்களேன், தரமான சம்பவமாக இருக்கும். எல்லாரும் அதை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிருங்க, ஃபஸ்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. யார் சாமி நீங்கள் ஆப்பனத்தில் நல்ல ஒரு ஸ்குவாடு, 40 அதாவது 10 பேர் டெத் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம டீமில் ஒன்று செத்துருச்சுல, எந்த வாயை வச்சுக்கிட்டு நம்ம டீமில் இன்னும் ஒருத்தன் சாகலன்னு சொன்னோமோ அதுக்குள்ளேயும் அவனையே நாக் பண்ணிவிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஜம்ப் பண்ணுறதுக்கு போதெல்லாம் மறுபடியும் ஃபயர் பட்டனில் கை வச்சிருவேன். ஜம்ப் பண்ணி அந்த க்ளோவில் போடுவோமே, ஜம்ப் பண்ணுறதுக்கு போதில் அந்த ஃபயர் பட்டனில் கை வச்சுட்டேன்னா, சரி நம்ம ஆள்மலே கை வச்சிட்டான் இல்லையே, இவங்களை விடலாமா, ஐயோ என்ன நம்ம ஹேக்கர் மாதிரி அடிச்சுக்கிட்டுருக்கான். அது சில பல சம்பவங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. நான் இந்த மாதிரி பில்டப்லாம் கொடுப்பேன், அதை கேட்டது அவனுக்கு வேறு வழிகள் கிடையாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்டில் ஒரு நல்ல ஸ்குவாட் தான், தரமான சம்பவமாக நடந்த ஒரு top 3 சம்பவங்கள் தான் இதில் பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். வேணா பாருங்களேன், இந்த இடத்துல மட்டும் திடீர் திடீர்னு உழுகுதான் உடையதான் அப்படின்ற மாதிரி நம்ம அடிக்கிறது பிள்ளை ஹெட்ஷாட் தாண்டா அடிப்போம், நம்மளும் அடித்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களும் பிளேயர் தாண்டா அப்படின்னு சொல்லி டஃப் காட்டுறாங்க. ஆப்னண்டில் இருக்க 4 பேரும், நம்ம இதில் எத்தனை பேர், 2 ஆகிப்போச்சா, அடப்பாவமே யார் சாமி இவங்க, வரையில் 4 பேராக வந்தோம், 1 நிமிஷத்தில் 2 பேர் ஆகிட்டீங்களடா, என் நண்பைங்களை கையக்கால உடச்சு கொண்டுட்டீங்களா, கொலகரப்பாவீங்களா அப்படின்ற மாதிரியே கையக்கால உடச்சிட்டானுப்பா. நல்லா டேமேஜ் கொடுத்துட்டேன்க்கே, பட் என்ன பண்ணுறது, கவர் எடுத்துட்டாங்களே, எந்த கண்ணாக இருந்தாலும் கவர் எடுத்த பின்னாடி அடிக்க முடியுமா, செவ்வாழ தாவவே முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோவெல்லாம் போட்டு புக் பண்ணி வந்தாங்க. சரி 2-3 பாம்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தால் நான் அந்த 2 பாம்பு யூஸ் பண்ணுவோம்னே, அந்த பாம்பு வச்சு தான் ஹைலைட் இந்த இடத்துல நடந்திருக்கும். சரியான ஹைலைட் என்னென்னா, அந்த பாம்பு தான் வேணா பாருங்களேன், மாப்பிள்ளை மேலே வந்துட்டாயா, நல்லா நடந்து வர சவுண்டு கேட்குதியாண்ணா, சரி சரி அப்படியே அலர்ட் ஆகு, எரிமலை குழம்பாக வெடிக்க போகிறாங்க, ரெடி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு பாம்பை வந்துட்டாயினா தூக்கி போடு, வந்துட்டான் மொத்த பாம்பையும் தூக்கி எறிஞ்சு போனால், என்னடா அது அத்தனை பாம்பு விஷயம், அதில் ஒருத்தன் கூட சாகலையா, ரைட்ரா விட்றா விட்றா அப்படியே வெறி உண்ட வேங்க, இந்த இடத்துல வந்து நின்றா, வாடா இங்கே ஒரு பாம்பு போடும்டா, போடுறா பாம வந்துட்டாங்க, கரெக்டாக பாம்புட்டே வந்துட்டாங்களா, சரி செத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, அடா சர்த்தினியமே என்ன சாமி இங்கே நடக்குது, செவ்வாழ காலை உடச்சிட்டாங்களா அப்படின்னா, இந்த வட்டம் அடி கொஞ்சம் ஓவரோ, கரெக்டாக எனிமி வரையில் மட்டும் 999 வந்துருதுப்பா, இது என்ன கதையாக இருக்குது அப்படின்னா, எனிமி வரையில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களே நான் அடி வாங்குறதை பார்த்துட்டு. உங்கள் ஆசைவெலாம் என்னென்னு எனக்கு இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு, உனக்கு 999 கிடையாதா, 999 வந்துக்கிட்டு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு நினைப்பீங்களே. ஏன்னா காலையிலேருந்து வீடியோ போடல, யார் விட்டா சாபம் தெரில, வீடியோ போடாததுனால வெறும் 999 வந்து சேருது அப்படின்ற மாதிரி, நீ அது 40 இறங்குது, ட்ராகன் ஏகேவுக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி, ட்ராகன் ஏகே வாழ்க்கை உழம்பாத தடுத்துறியுமே, ஏன் உழம்புறேன் இன்றைக்கி, நான் தான்ப்பா இன்றைக்கி அதிகமாக உழம்புறேன், ரோலிங் அதிகமாக இருக்குல்ல இன்றைக்கி, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, மறக்காமல் நல்லா ஹெட்ஷாட்லாம் அடித்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லாம் வேணும்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புதுசு புதுசாக இருக்கடா, இதில் ஏதாச்சும் புதுசாக உங்களுக்கு இல்லைன்னு மட்டும் கமெண்ட் இருக்காது, புதுசாக தான் இருக்கும் எல்லாமே, எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு. நம்ம ஒரு ப்ரோ பிளேயரு அப்படின்னு நம்ம வாயால் நம்மளே சொல்லக்கூடாது, அடாரே நீங்கள் சைக்கிள் கேப்பில் ப்ரோ பிளேயர்கிட்ட பார்த்தியா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே அடிச்சாங்க, உன்னைய வீட்டுக்கு விட்டு 4 பேர் ஏது மீச்சாயிரா
அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களே. அதெல்லாம் என்ன நம்ம வாழ்க்கையில வாங்காத அடியா, பத்து பேரை ஒத்தாலும் நின்று அடிக்கிறேன் வீரம் கிடையாது, பத்து பேர் அடித்தாலும் ஒரு ஆளாக நான் என்ன மாதிரி நின்று வாங்குறேன் பாருங்க. அவன் தான் வீரன், இவர் யாருன்னு தெரியல, பக்கத்தூர்ல இருந்துகிட்டு வந்திருப்பாப்புல ஓல. அப்படியே லைட்டாக மண்டையில் ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு, சரி என்னடே எனிமையை அடிக்கணும்னா மட்டும் நான் நாக்காய கடந்தா மட்டும் இவ்வளோத்தில் வரமாட்டாங்க, ஒருத்தனை கில் பண்ணிட்டு அந்த லூட் பாக்ஸை பிறக்க மட்டும் சொல்லுங்க, டே இங்கே ஒரு லூட் பாக்ஸ் கிடக்குது லூட் அடிக்க வரீங்களா அப்படின்னு நான் சொன்னா போதும். அப்படியே என்ன சொல்றது, அந்த புறத்துல இருந்துகிட்டு அடே யாரடா அங்கே அப்படின்னு வந்து விழுந்து சாவாங்கல, மந்திரியாரே என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி லூட் பாக்ஸ்ல போனா போதும் மூச்சடைக்கிற மாதிரி கிட்ட வந்து உட்காந்துக்கிற ஐயா, இவங்க என்ன பண்றது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யார் சாமி இது, இது தேவையா உனக்கு? இந்த ரூபன் இருக்கானே எனிமையை பார்த்தா மைக்கையே அந்த ஆன் பண்ண சொல்ல மாட்டேன், இன்னொன்று சுட்டும் தொலைய மாட்டேன், டேரக்டா போய் நாக்காய் சாகுறதே அவர் வேலை. இப்போ எனிமையை உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டாரா நீங்கள் எப்படி கணிப்பீங்க? சரி நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாண்டா அப்படின்னு நாங்கள் அப்பெல்லாம் கணிக்க மாட்டோம். எப்படின்னா கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு அங்கே போய் நாக்காயி செத்து போயிட்டானா, ரூபன் செத்து போயிட்டானா, சரி அங்கே எனிமிடா அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியதே. இங்கே நான் லைட்டாக எனிமி இந்த மாதிரி ஒரு ஷாட்டு கிடச்சி சரா நல்ல அடி அடிச்சுட்டாங்க, போய் மெடிக்கிட்டு போடுவோமே அப்படின்னு சொல்லி போட்டா புசுக் அப்படின்ட்டு அப்படியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓட்டி விட்டு கலர் பண்ண மாதிரி ஆகிட்டாங்க. யார் சாமி நீங்கள் எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட வம்புளுக்கு இருக்குனே இந்த ட்ரிபிள் லைனை பெற்று விட்ருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரிபிள் லைனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலப்பா, அது வந்து வந்து நம்ம வாழ்க்கையில் விளாண்டுட்டு போயிடுது. இதுக்கு யாருறாமே குளோவல் கொடுத்தவன், சரி நல்லா இருங்கடா காலமுள்ள கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா இருங்க, எனக்கு குளோவல் மட்டும் கொடுக்கல, இந்த பெட் ஒரு பெட்டு பக்கத்துலேயே கொடுத்து வரோம்ல அந்த பெட்டு வந்து குளோவல் கொடுது, அது நல்லா அது பேரம்பேத்தியோட நல்லா பல்லாண்டு வாழ்க என்று அந்த பெட்டை வாழ்த்துகிறேன். அந்த முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த பெட்டு தான் அந்த பெண் குயின் மாதிரி ஒன்று அப்படியே காலக்கால ஆட்டிக்கிட்டு நான் செம்ம காமெடியாக ஓடி தெரியுது. அதை பார்க்கலே நம்ம டீமே இப்போ என்னடானா அந்த நாலு பேர் அந்த பெண் குயின் வச்சிருக்கோமா அந்த பெட்டு வச்சிருக்கோமா அதை பார்த்து பார்த்து சிரிச்சு கிடக்குறாங்க. இங்கே பாரு மாப்பிள்ள தலையை சொரியுது, இங்கிட்டு பாரு அதை சொரியுது இதை சொரியுதுன்னு, என்னடே குளிப்பாட்டினாதான் சொரியாமல் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட், இந்த கேமில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் யாருன்னு தெரிலப்பா, கட் பண்ணால் திருப்பி நம்ம கால் பண்ணுவோம் தெரியாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல, அதுவும் அன்னோன் நம்பராக இருக்குது. எவனோ என் நம்பரை நிறைய பேர் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பசங்களாதான் மொத்த பேர் நம்ம பசங்க தான், ஆனால் புரிஞ்சுக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது இனிமேல், நான் என்ன சொல்கிறது, யோ வாய்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கேயா இப்போ எத்தனை நிமிஷம் கொடுத்துட்டேன், ஒரு பத்து நிமிஷம் கொடுத்துட்டேனா, பத்து நிமிஷம் கொடுக்கலையே இந்த வீடியோவே எட்டு நிமிஷம் தானே, ஒரு ஏழு நிமிஷம் கொடுத்துட்டேன், இனிமேல் கால் பண்ண பண்ணால் திருப்பி எடுக்க முடியுமா? அதை சொன்னால் எங்கே கேட்குறானுங்க, கோச்சுக்கிறானுங்க, நீங்கள் என்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு, டே நியாயமாக பார்த்தா நான் தானே கோச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கால் பண்ணி நம்ம 2GB ரேம் மொபைலா, இன்னொரு தடவை கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கட்டாக இது வெளியே போயிடறேன் பாப்பா, இன்னொரு தடவை கால் பண்ணுறாங்களா இல்லையாட்ரு. சரியே இந்த கேமில் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சும்மா ஒரு கமாண்டுக்கு ரிப்ளை போட்டு அதை போட்டிருப்பா, அது சும்மா அங்கே நாங்கள் மறந்துருக்குமா, அதனால உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் கிடச்சிருக்காது. இதில் வந்து தெள்ள தெளிவாக நம்ம அடி வாங்கினது எப்படியே நல்லா சந்தோஷமாக இருங்கயா அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கேன். இது வந்து ரீரெக்கார்டிங்கிற மாதிரி உங்களுக்கு அடி வாங்கினது நம்ம கீபோ அடி வாங்கி செத்ததை உங்களுக்கு அப்படி தரமான முறையில் எடுத்துத்தரப்படுகிறது அப்படின்ற மாதிரி குளோவில் எடுத்து எடுத்து போட்டு பார்த்தேன். நம்மளுக்கு அந்த வந்துட்டாப்ல இல்லை, என் சிங்கம் வந்துட்டாண்டா சிங்கங்களை இறங்கிட்டாண்டா அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் லைன் வந்துருச்சு. நம்ம பயலுக்கு வேறு பாஞ்சு பாஞ்சு அடிச்சுட்டு இருக்காங்க, அங்கிட்டு மூணு பேர் நம்ம சைடு ரெண்டு பேர், ஏன்னா நான் ஒருத்தன் உதவாக்கிறேன் ட்ரிபிள் லைன் வந்துருச்சுல நம்ம உண்மையை ஒத்துக்கணும்ல, அவங்க சில பல நேரம் அடி வாங்குறதே என்னால் தான் அப்படின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். அங்கிட்டு இங்கிட்டும் பாமலாம் வெடிச்சுட்டு சேர்றா முடிஞ்சா ஓகே காய்ஸ் பாய் பாய். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஸ்கில் சேனலுக்கு போய் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க.